ஓகே, ஸோ ஹியர் வி கோ காய்ஸ். ஸோ வாட்ஸ் அப், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் டு எவ்ரிபாடி. வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ திஸ் டே யுவர் கிளாஸ் டீச்சர் ஃப்ரம் தமிழ்நாடு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? நான் பேசுறதெல்லாம் பர்ஃபெக்டாக கேட்குதா? முதல்ல லைவ் வந்துடுச்சா? போனா போதும். கேபிள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்னடா சவுண்ட் வருது? ஓகே, ஸோ வாட்ஸ்அப் மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், குட் ஆஃப்டர்நூன், எவ்ரிபாடி, வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமான ஃபெஸ்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக கேட்குதா? கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் லைவ் வரலாம் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு நாள் பிறகு வந்து நாம் இப்போ லைவ் வந்திருக்கோம் வித் ஒரு அனதர் நியூ அனௌன்ஸ்மெண்ட், நாட் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு நியூ தாட், நியூ பிளான். வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் வந்து கேள்விக்குறி இப்போதைக்கு. கிளாஷ் வித் தமிழ் ஸ்குவாடா, கிளாஷ் கிளாஷ் தமிழ் ஸ்குவாடா, ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கு. கிளாஷ் தமிழ் ஸ்குவாட், கிளாஷ் வித் தமிழன், கிளாஷ் ஆஃப் தமிழன். ஓகே, ஸோ குரூப்பில் லைவ் ஷேர் பண்ணியாச்சு. இன்ஸ்டாகிராம் ஒரு ஸ்டோரி போட்டுருவோமா? இருங்க, இன்ஸ்டாகிராம் ஒரு ஸ்டோரி போட்டுட்டு அதை பற்றி கதைப்போம், அண்ட் தென் கேம் பிளேவும் போடுவோம். மைக் செக். நான் பேசுறது எல்லாம் பர்ஃபெக்டாக கேட்குதா? வாய்ஸ் கரெக்டாக தானே இருக்கு? ஒரு நிமிஷம், ஒரு ஸ்டோரி போட்டார். என்ன ப்ரோ ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க யூடியூப்ல லைவ், ஸோ ஜாயின் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் கதைப்போம், அண்ட் அதை தாண்டி ஒரு புது வீடியோவும் போட்டிருப்போம். இந்தியன் குவாலிஃபையருக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. இதே மக்களே, மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? ஐபிஎல் பட்டை கிளம்புறானுங்க. அடியாட்டம் இடியாட்டம் இடியாட்டம். எப்படிதான் இந்த கண்ணாடி போட்டுட்டு ஹெட்போன் எல்லாம் போடுறானுங்களோ எனக்கு தெரியல ப்ரோ, சல்லையா இருக்கு. Thank you.
வெறியேறுது மக்களே. கேபிள் வேற வச்சுக்கிட்டு ஏய் என்னடா இது, டேய் என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ரெண்டு சைடும் ஒரே மாதிரியா இருக்குதா இல்ல ஒரு சைடு ஏதாவது ஏற்றத்தாழம் இருக்கா? அப்பா அதான்டா பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே சோ ஹியர் வி கோ காய்ஸ். சோ ஹாய் காய்ஸ், சோ வணக்கம், வாங்க. ஸ்டீஃபன் தான், ஸ்டீஃபன் நல்லா இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்ட்ரீம் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் கேமிங் ஆர்சிபி சோ சேட். எஸ் ஸோ ஆர்சிபி சோ சேட், பட் ஆர்சிபி வந்து வெல் ட்ரைடுன்னு தான் வந்து சொன்னோம். வந்து வேற மாதிரி வந்து நம்ம டிகே, ஸோ 39 இயர்ஸ் ஓல்டு மேன் ஆன் மிஷின் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கேம் பிளே ஃப்ரம் டிகே, டிஸப்பாயிண்டட் கேம் பிளே ஃப்ரம் மேக்ஸ். வெல் பேரில் தான் வெல்லுன்னு வச்சிருக்கான், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டான். வாத்தாலே 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 வாடா வாடா யோ யோகேஷ், வாங்க வாயா யோகேஷ். என்ன குமரவேல் யோகேஷ், என்ன குமரவேல் யோகேஷ் தானே இது, என்ன பேர்ல ஏதோ மாத்திட்டாப்ல, டிடி டேஸ் யோகேஷ்னு ஏதோ வச்சுக்கிறாப்ல. என்ன ஜி இது, புரியல புரியல ஜி நமக்கு. நம்ம குட்டி ஸ்க்ரீன் போலாம். டேய் மொபைல நீ இன்னும் கனெக்ட் ஆகலையாடா, நாங்கள் வந்தியோட இன்னொரு ஆகி ஏக் மினிட் காய்ஸ். சப்பா எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு. ரெண்டு நாள்ல எத்தனை நாள், ரெண்டு நாள் தானே லைவ் போடல, ரெண்டு நாள் லைவ் போடாதுனால அப்படியே எல்லாம் எஸ். ஸோ ஐ திங்க் நவ் யூ கைஸ் கேன் சி த மொபைல் ஸ்க்ரீன். மொபைல் ஸ்க்ரீன் தெரியுதா மக்களே? தெரியும் என்று நினைக்கிறேன். மேட்ரு இருக்கும். நான் குமரவேல் யோகேஷ் தாயா, என்ன ப்ரோ ஆச்சு, என்னாச்சு? இதுதான் வந்து ஒரு மாதிரி உறுத்துது, ஹெட்ஃபோன் போடுறே ஒரு கம்ஃபர்ட் இல்லை, இன்னும் புதுசாக போட்டிருக்க ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. ரெண்டு தான் நீங்கள் கேம் ஸ்க்ரீன் வேறு, அதுக்கு மேலே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ தான் கனெக்ட் ஆகிடுச்சு, வந்துடுச்சு. ஐயோ மாலலடா இருக்கிட்டேன், என்னால இருக்கிட்ட மாலல ப்ரோ. Thank you.
அப்பாடா இதாண்டா பர்ஃபெக்டா இருக்குது நினைக்கிறேன். காதுல மண்டையிலே உட்கார மாட்டேங்குது ப்ரோ. கம்ஃபர்டா இல்லைன்னா ரெண்டு வாங்குங்க ப்ரோ. கம்ஃபர்ட் இல்லைன்னா ரெண்டு வாங்குங்க ப்ரோ. ஓ உனக்கு ஜோக் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? வாய்ஸ் எப்படி கேக்குது? வாய்ஸ் கரெக்டா கேக்குதா இல்ல லோவா கேக்குதா? வாய்ஸ் பர்ஃபெக்டா இருக்கா? உனக்கு ஜோக் கேக்குது? ஜோக்கு எடுக்கிறேன். ஓகே மைக் செக் போட்டு செக் பண்ணுவோம். சவுண்ட் கேட்கல. கமெண்ட் மக்களே லைவ் பார்த்துட்டு யாராவது லைக் பண்ண மாதிரி லைக் ஷேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் தட்டு தட்டி விடுங்க. அடியாட்டம் முடியாட்டம் முடியாட்டம் எல்லாரும் நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி விடுங்க. டீம் மேட்ச் லெட்ஸ் கோ. பைதே மக்களே இருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்கு, அது வந்து சொல்கிறேன். யார்வா இவ்வளோ ஏய் ஹாசராண்ணாவா? இது யார் ப்ரோ இவா? திடீர் இங்கே வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். கேம் பேசிக்காம வருதான் யாரும் சஸ்பிசியஸா இருக்கு ப்ரோ. ஏகேம் அந்த சி போர் கேண்டி தான் ப்ரோ எல்லாத்தையும் அடிக்க வருகிறான். 21,000 பண்ண நினைக்கிறான் ப்ரோ. எல்லாருமே வந்து சஸ்பிசியஸா இருக்கு. அடிக்கிற அடி ஒன்று இடி மாதிரி இருக்கு. இந்த 1 HP குறையிற வேலைலாம் இல்லை போல. அப்படியே அடித்தா டைரெக்டாக வந்து கொட்டி தான் போல. ஆனால் நம்ம அடித்தா மட்டும் ரத்தம் தெரிக்க தெரிக்க அடிவாங்க. ஆனால் சாமான் தானே வைத்தரிசெல்லாம் வாங்கிக்கிறானுங்க இப்போ. ஐபோன் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஆப்னாது வருமா? ஐபோன் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஆப்னாது வருமா? இது என்ன தமிழா? இது தெரியல. யார் அணுகுவா? என்னடா நீ வெறிய அத்தரானுங்க ப்ரோ? நீ என்ன ப்ரோ அதில் வந்து வெறியே பேர் ஷார்ட் கன்னா? ஷார்ட் ரேஞ்சில் அடி வாங்கினா சாவல. இது பேர் ஆனா ஷார்ட் கன். பேர் ஷார்ட் கன் இல்லடா. சாப்பிடறா நீங்க. நமக்கு ஜெண்டா போடுறான் மட்டும் நல்லா தெரியுது. கண்ணு வச்சுட்டானுங்க ஜெண்டா போட்டு ஆகிறானுங்க. கலையர் சன்ட்ட சொல்லி இந்த இதெல்லாம் எடுக்கணும். ஹாய் ப்ரோ வாங்க வாங்க பாபா. வைட்டு என்ன பாபா நல்லா இருக்கியா பாபா? சௌக்கியமா?
ஏய் ஏதாவது ஒரு சைடு வாங்கடா, நாங்கடா நீங்க to safe zone. டேய் ஸ்டிக்கர் எப்படி வேற லெவலா? என்ன ப்ளூ ஸ்லாட் இருக்கா? கேம் வரவா? கேம் ஆயா வாயா வாயா இல்ல இந்த மேட்ச் முடிச்சுட்டு டிஸ்கஷன் தான். அவர் புது பிளான், அதை வந்து லைவ்ல பண்ணலாமா வீடியோ பண்ணலாமா தெரியல. நோ ஐடியா, நோ பிளானு, ஜஸ்ட் ஒரு தாட் வந்துச்சு, அதை வந்து பிளானா இப்பதான் உருவாக்க போறோம். Call back to safe zone. Let's discuss about that. அப்புறமா கேம் வரும். சும்மா ஆடியோ செக்கிங் சவுண்ட் கூட எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா? நம்ம அஜித் எங்க? அஜித் அஜித்னு ஒருத்தர் இருந்தாரு, அண்ணாமலை அஜித். யார் இருக்கிற மதன் மதன் கொடுக்கறோம். ப்ரோ கேக்குதா? ப்ரோ ஹலோ, கேக்குது கேக்குது ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ, மேட்ச் போலாம். ஆ போலாம் ப்ரோ, போலாம் ப்ரோ. இப்போதான் ப்ரோ நான் லைவ் வந்தேன், நான் கொஞ்ச நேரம் ஒரு இது ஒரு முக்கியமான மேட்டர் அது முடிச்சுட்டு வரேன் நான். ஓகே முடிச்சுட்டு முடிச்சுட்டு வரீங்களா? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அந்த ஆள் வந்தாருன்னா முடிக்கலாம். அந்த ஆள் எங்க ஆளை காண நினைக்கிறேன். சும்மா இருக்க நேரத்துல ப்ரோ 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 ப்ரோன்ட்டு இருப்போம். சரி வாடா, இன்னைக்கு 9 மணிக்கு போயிட்டு வரலாம். சரி நீ போடு, அவன் வர வரைக்கும் போடு. வேற வழி இல்ல இப்ப. சரி ஒரு இரங்கல் போயிட்டு வரலாம். போடு போடு மதனுக்காக. மன்மதனே நீ என்ன டிஸ்கஷன் ப்ரோ? என்ன டிஸ்கஷன்? டீம் டிஸ்கஷன், டீம் டிஸ்கஷன். டோர்னமெண்ட் ஒன்று இருக்குது, புது டோர்னமெண்ட்டு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து நம்ம வாய்ஸ் இன்னைக்கு இறக்க போகிறேன். அது இறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பசங்கள்கிட்ட அந்த 4 பேர்கிட்ட வந்து டிஸ்கஷன் பேசிட்டு அவங்கள வந்து இன்னைக்கே களத்தில் சமூகத்தில் இறங்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான் விஷயம். அண்ட் தென் ஒரு டீமாக இறக்க போகிறதில்ல, பல டீமாக இறக்க போகிறேன். வடக்கில் எப்படி மிசோரம்னு ஒரு டீம் இருக்கும், பாய்ஸ் பாய்ஸ் யாருன்னு? யாரு ப்ரோ மதன் ப்ரோ பாவங்கறாரு? யாரு எங்க எங்க சொல்றாங்க? இல்ல யாரோ மதன் ப்ரோ பாவம்னு சொல்றாங்க. ஏ மதன் ப்ரோ நான் யாரும் சொல்லலையே. எங்க எங்க விட்டா எந்த பாய்ஸ்? அதான் ஒரு 4 பேர் இருக்கானுங்க, வர வர வரான்னு இருக்கானுங்க. சரி வாயா, நேத்தே சொன்ன அப்படி நீ சொன்ன. ஆனா ஆளுங்க சும்மா இருக்க நேரத்துல நம்ம போட்டு சொல்லிடுவாங்க. லைவ் போட்டு ப்ரோ நம்பர் 2 ல லைவ் போதா ப்ரோ? அப்பா அண்டர்ஸ்டாண்டிங் ஓட ஐசி லைவுக்கு வெச்சுக்கு ப்ரோ. லைவுக்கு நம்பர் 2 ல ஒண்ணுமே புரியல ப்ரோ. நீ நில்லுனா நிப்பா, பாரு நான் பாருமா. யார் நம்பர் 2 ஆ? லைவுல தான். ஓ ஏய் நம்பர் 2 வேற அடி ப்ரோ. ஹலோ ப்ரோ, எல்லா கன்ஸ்க்கு மேட்ச் ப்ரோ. ஹலோ ஓகே, பாக்க போறீங்க அடிய. கன் ஸ்கின் மேட்ச் நம்மளுக்கு வேணாம், மைண்ட் ஸ்கில் மேட்ச் இருக்கா? உங்களுக்கே தமிழ் தெரியுமா ஹிந்தி தெரியுமா பாய்? பாத்துறாரு ஸ்கை டிரைவர். ஹாய் ஹாய் ப்ரோ, ஹாய் வாங்க. புக் பேண்ட் புக் பேண்ட் ஸ்கை டிரைவர். ஸ்கை டிரைவர் கமெண்ட் எல்லாம் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு வீடியோஸ்ல. ஐயோ போடா
இன் லாஸ்ட் லைவ் யுவர் மொபைல் வாஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆஃப் அண்ட் தட் ஒன்லி ஐ கேன் சே வா யா ப்ரோ புரியல நமக்கு யோகேஷ் யாரு ப்ரோ எப்படி பாத்தியா ப்ரோ நம்பர் டூ பிக் ஃபேன் ஆஃப் குட் எனக்கு ஒண்ணுமே புரியல எவன் பேசுறான் என்ன பண்றானே புரியல ஏதோ தரமுறான்னு ஒரு பக்கம் காத்தடிக்குது ஒரு பக்கம் ஆள் அழகு ஒண்ணு பேசுறாங்க இந்த வடக்கு நண்பர் மைக்ல தான் காத்தடிக்குது அரே பையா டோன் நம்பர் பையா எஸ் ப்ரோ வேர் ஆர் யூ ஃப்ரம் ஐ அம் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஓ ஐ அம் ஃப்ரம் தமிழ்நாடு நைஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் மே கிதர் ரே ஹரிகர் ஹரியானா ஹரிகர் அச்சா அச்சா கனகாயா சட்டித்தலையா தர மாட்டாங்க அடிக்கலாம் வேணாம் வாயை தரதாலே போதும் ஸ்டீஃபன் வண்டியா போலாமா வாட ஸ்டீஃபன் அடி நொறுக்கலாம் வா போறோம் இனிமே அடிக்கிறோம் இல்ல சாவரம் அடுத்த மேட்ச் போறோம் தனியாவே பிரிக்கிறான் எங்கடா எங்கடா சுத்திச்சு காணோம் போடா போடா சென்டர்ல போடா இதோ இங்க பாத்துட்டா அவ்வளவுதான் வா வா போலாம் போலாம் என்னடா திடீர்னு பாட்டா வருது வாடா 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 காய்ஸ் லைவ்ல எப்படி செட் ஆகும் வருது எப்படி வருது ப்ரோ இன்கேம் குவாலிஃபயர்ஸ்ல மெயின் ஐடி லாக் அவுட் பண்ணிட்டு சைன் ஐடியில போய் ப்ராக்டிஸ் எடுக்கலாம் ஐயா ப்ரோ ஷுர் ப்ரோ தாராளமா நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கலாம் மெயின் ஐடியிலே அப்படி இருந்தீங்கன்னா ஈவெண்ட் மோட ஆடலாம் ஆனா ஈவெண்ட் மோட ஆடினா அது அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது நீங்க வந்து அன்ரேங்க்டு அன்ரேங்க்டு செகண்ட் ஐடியில் விளையாடுறதா நல்லது தாராளமா விளையாடலாம் ப்ரோ கிளாசிக் மட்டும் ஆனா தப்பி தவறி போட்டுறாத அப்படி இல்லை டீம்ல ஒரு ஆள் மாத்திக்கு சப்ஸ்டியூட் பிளேயர் கூட ஆடு அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கவுண்ட் ஆகாது என்னடா இப்படி பறக்குது பிஜிஎஸ் ஆடுறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க இதுல வந்து குவாலிஃபை ஆயிட்டீங்க இன் கேம்ல அப்படின்னா நீங்க அவ்வளவுதான் உங்க லைஃப் செட்டில்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வேற லெவல் ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் அடுத்த டைம்லாம் வந்து பிஜிஎஸே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டே வந்து எங்கள் டோர்னமெண்ட்டில் நீங்களே விளையாடுங்கன்னு உனக்கு இன்வைட்லாம் கொடுப்பான் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் அதனால் கஷ்டப்பட்டு எப்படியாவது ப்ளே பண்ணி குவாலிஃபை ஆகிடுங்க குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டில் உனக்கு டேரெக்டாக ஸ்டார்ட் கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஆல் த பெஸ்ட் எங்கடா போயிட்டு போயிட்டு வரேன் என்னடா பண்ணுற நீ எங்கடா பலூன் அடிக்கிற ஏய் யாரையா பண்ணுறேன் பழைய வித்தை காட்டுது நம்ம சாமி ஏய் ஏய் எனக்கு ஒன்று போடுறா இவரா டேய் நான் ஒன்று அடிக்கிறேன்டா இதெல்லாம் சொல்றது இல்லையாடா நீ மட்டும் எல்லாத்தையும் அடிக்கிற போடா சின்ன பையன் இப்படி ஏமாத்தியாடா இது எப்படா அடிச்ச போடு எப்படி ப்ரோ ஈட்டி ப்ரோ ஈட்டி
அதர்வா நினைச்சு திகிட்டி. லைவ் சூப்பர் ப்ரோ, லைவ் சூப்பரா வருது ஸ்டக்காவாம. சூப்பர் சூப்பர் பாவா அருதி. டேய் அவன் மை சோ கயாங்க ஏன் நிதிரா அவன் மைக்கிறான். டேய் நம்பர் டூ தக்காளி உன் மைக்கை நான் மியூட் பண்றேன்டா. இந்தி பையா வாயும் திறக்க மாட்டேங்குது ஒண்ணும் திறக்க மாட்டேங்குது, ஆனா காத்து மட்டும் அடிக்குது. இவர் போயிட்டாரு போல. ஃபர்ஸ்ட் பிளேயர் எங்க போயிட்டாரு? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு ஃபோன் பண்ணிருக்கோம் போயிருப்பான். ஐயோ வந்துட்டான்டா. அவன் நல்லா கேக்கல. போலாமா? வாடா வாடா ஸ்டீஃபன் போய் இனிமேடி போவா. லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ ஸ்டீஃபன். சலோ கைஸ் எவரிபாடி ஹிட் லைக். லைவ் பாத்துறீங்களா மறக்காம ஒரு லைக் ஷேர் போடுங்க சப்ஸ்கிரைப் தட்டி தட்டி விடுங்க. தேங்க் யூ ப்ரோ. நோ ப்ராப்ளம். ஆ கேக்குது ப்ரோ. ப்ரோ பெனிஃபிட் வந்துருச்சு ப்ரோ அந்த ஈவென்ட்ல இருந்தே கர்மா. எங்கனால போடா எனிமி நோக்கி போ அடிப்போம். ஒரு டாசியா இருக்கு பாரு, அதை வேணா எடுத்துக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ப்ரோ ப்ரோ கரெக்ட் ஜோன்ல பாத்துக்கோ ப்ரோ. லைவ் நிக்கும் ப்ரோ. நைட் கிளாஸ் வேற. லைவ் என்னடா சொல்றாரு அவரு? லைவ் நிக்கும் ப்ரோ. கடைசி ஜோன்ல சண்டை போடலான்றீங்களா? அவன மியூட் பண்ணிட்டேன். என்ன சொல்றான் பேசுறான்? போட்டுறான் பேசவே மாட்டான். போடுங்க ஃபர்ஸ்ட் பிளேயர். போடுங்க அவ்வளவு. நான் எனிமி கிட்ட நோக்கி போங்கடா. அடிங்கடா 100 கிலோ அந்த மேட்ச். சப்பா இத அதுக்குள்ள குடிச்சா நம்ம பவர். சரிடா வந்துடா. என்னாச்சு வந்துட்டீங்கன்றீங்க? புடிச்சு. I'm recalling a teammate. ஓ டேய் புடிச்சுடா. அது வாடா டேய் போய் எனிமி அடிக்கலாம்டா. அது ஆ இது என்ன ப்ரோ இது இவ்வளோ சொல்லி சொல்ற? சும்மா யாரும் எடுக்கிறீங்க? சும்மா சும்மா விளாண்டு ரொம்ப நேரம் வரட்டு வரட்டு. வாங்க போலாம் போலாம் போலாம். ஓடுனா ஓடுற நம்பர் டூ கிட்ட கொடுத்துருங்க. வாங்க நம்பர் டூ. டூ கிட்ட சொல்லுவாங்க இந்தியில. இல்ல 2 க இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஹிந்தி இல்ல இங்கிலீஷ் தீன் தீன் இங்கிலீஷ் தீனா? ஆ தீன் கோவா கோவா. அதே கோவா. ஆ ஏக் தோ. ஆ ஏக் தோ தோ 2 2. ஆ அரே தோ பையா தோ நம்பர் பையா. நீ மைக்கிலே மைக்கும் பேச மாட்டேறே ஒன்றும் பேச மாட்டேறே காற்று மட்டும் வருது. என்ன ஒரு கரண்டாவான் எங்கிருந்து அவனை புடிச்சிட்டு வந்தீங்க? ஐயோ நம்ம ப்ரோ ரொம்ப நாளாக விளாண்டுருக்கேன். ஐயா ஓட்டு பையா ஓப்பன்ல நிற்கினா மண்டையிலே அடிவிடும். நல்லா பண்றான். சரி எப்பா தெரியாம பயங்கரமா வாதாடுது ப்ரோ.
லாக் மட்டுமா ஆகுது ரொம்ப பேயா முயான்னு பத்திர சொல்லலாம். போடா போடா டே பையா, ஐயோ இவ்வளவு வச்சுக்கிட்டு டே என்னடா பண்றீங்க? டே வண்டியில உட்காருங்கடா. சீட்டு சத்தியமா அஞ்சு பைசா எனி தேடி போய் எனிமையா அடிப்போம். உள்ள பத்தி என்னமோ பாற வேண்டதான் எங்க மாத்தணும். பொண்ணு பார்க்க வர மாதிரி என்னமோ இருக்கிற ஊர் உடாந்துட்டானுங்களோ. ஊர் உடாந்து திருத்தி வீடியோ குவாலிட்டி ஏன் ப்ரோ கம்மியா இருக்கு? வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னா கம்மியா தான் ப்ரோ செட் பண்ணிருக்கேன். 720p தானே வருது. குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோ. இன்க்ரீஸ் பண்ணாதான் போது பாரு. காரு சுட்டு கூப்பிடு, சுட்டு கூப்பிடுற லெஃப்ட்ல போறான் பாடுறா. போயிட்டானா அண்ணா? மைக் ஆஃப் பண்ணி, மைக் ஆஃப் பண்ணிடுறடே. இது ஒரு பைக் இருக்கு அடே, எடுத்து வாங்கடா. எடுத்து வாங்கலாம். இங்க வண்டி இல்லையா? அங்க அங்க வர 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 1080p இன்க்ரீஸ் பண்ண ப்ரோ. ப்ரோ இப்போ 1080p இன்க்ரீஸ் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ 1080p இன்க்ரீஸ் பண்ண சப்போர்ட் ஆகாது. நம்ம ஃபியூச்சர்ல 1080p என்ன 2K வே வைக்கலாம். பர்டு மச் கண்டனர் ப்ளீஸ். அது சிக்கன் டின்னர் பீஸா? பயங்கரமா எல்லாம் போயிட்டு போது போயிட்டு போதீங்க. எங்க முன்னாடியே வரியா? சிப்புல சிப்புலியா? மேல போக முடியாதா நம்மளால? அதாவது அங்க போலாமா? ஏறலாமா? வா ஏறலாம். ஏறுங்கடா ஏறுங்கடா, எல்லாரும் ஏறுங்கடா. மேல மேல ஏறி அடிக்கும்டா. ஏறுங்கடா. வாடடே வாடா வாடா. யாருக்குள்ளாடுற ஸ்டீஃபன? ஐயோ டிக்கி கொண்டு வந்து மூஞ்சி கேர வைக்கிறானே. ஓ மால் பண்ணிட்டுறானோ போட்டு. என்னது இதுலடா? இருக்குனா பரவேலியடா.
என்னோட துங்குஸ்தானா ஓடி போட்டான அவன். யாரு டோர்னமெண்ட் ப்ளே பண்ண போற ப்ரோ? ப்ரோ யார் டோர்னமெண்ட்னா என்ன சொல்றது, அபிஷியல் டோர்னமெண்ட் ப்ரோ, பெரிய டோர்னமெண்ட். டேய் என்னடா இது, ஏடா ஒரு இலவும் புரியல. வண்டி வேற இல்ல. சரி ஓகே. டோர் இருக்கு, இங்க இது இருக்கு, ஜீப் இருக்கு. போலாம். மார்க் தி வெஹிக்கிள். யார மறந்துறலாம். யார மறந்துறலாம், நம்ம போய்டலாம். யார மறந்துறலாம். இந்த நாய் எதுக்குடா குளச்சிட்டு வருது? உன் வீட்ல நான் உங்க வீட்லயா? போலாம் ஓட்டு. அண்ணா ஓட்டுமா? எந்த பாய்ஸ் ப்ளே பண்ண போறாங்க ப்ரோ? சொல்ல மாட்டேனே, நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்றேன் சொல்றேன். ஒரு நிமிஷம் கடா போய் இந்த நாய் எளிமையாடா இங்க காட்டுவேன். நம்பர் 1 கிட்ட இருக்கு ப்ரோ. நானே ப்ரோ. டேய் வலி ஓடா. டேய் நான் வெல்ல வரலாம் நினைச்சேன், அழிச்சிடுவான். டேய் பரால் பரால் ஓடு. அது என்ன, எங்க வந்தானே சொல்ல, நான் டக்கு தள்ளிடா. பரால் பரால் ஓடு. ஒரு நம்பர் இல்ல. ஓகே ஓகே, சாரி ப்ரோ. சாரி சாரி. எது சாரி? யா யா. ஏ ஃப்ளார் மறந்துட்டேன்ப்பா, ஃப்ளார் கண்ண அடிச்சு விட்டுட்டு வந்தோம். என்ன டேய் வருதுடா வருதுடா, வாடா போலாம், போய் எடுத்து வரலாம்டா. வாடா உட்காரடா உட்காரடா. ஓட்டரா ஸ்டீஃபன். நேரா போ. Defends the mark. Official tournament is Sky RBJ suppressed. No, 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 bro. We are a third party. Third party, third party. I'm telling you, actually, I am double-minded. I am telling you, video or live, I am telling you. But if you are playing boosters, I am telling you live. வரலைன்னா வீடியோல சொல்லலாம். நான் ஓட்டலாம். ஓட்ற ஓட்ற, நீ ஓட்ற, நீ ஓட்ற. நான் தண்ணிக்கு போறோம். ஓட் ஓட். வீடியோல சொல்லுற, வீடியோல சொல்லலாமா? அத ஒரு அனௌன்ஸ்மென்ட் போட்டு, நான் வந்து இப்ப ஒரு பிளான் வந்து என்னன்னா, ஒரு டீம் தான் நம்ம உருவாக்கலாம்னு தான் ஒரு பிளான். பட் இப்ப என்ன பிளான் தோணுதுன்னா, பல டீம் உருவாக்கலாம், ஏன் ஒரு டீம் அப்படின்னு தோணுது. நடா ஏய் போட போட, எனிமி டாடி எனிமி டா. Defend the mark. Watch out. Help. எங்கடா ஸ்டீபன்? ஐயோ கிட்டு கொடுத்தா அடிச்சாண்டாவான், அதுக்குள்ள அடிக்கிறாண்டா.
டேய் வாடா வாடா நான் சேஃப்டா டேய் அஸ்தானா ஆமாடா யார மதன் மட்டும் தான் மதன் அண்ணா அம்மா ஆ செகண்ட் பிளேயர் பை தோ பை சீன வாடா பை மா பை மேனேஜ் பண்ண முடியுமா ப்ரோ எஸ் எஸ் அது பிளான் வச்சிருக்கேன் நான் சொல்றேன் எனக்கு ப்ரோ நாங்க இப்ப இன் கேம் குவாலிஃபயர்ஸ்ல ப்ரோ மேட்ச் ஆடுறோம் ப்ரோ இப்ப செகண்ட் ஐடில லாக் செஞ்சுட்டு அகைன் அடுத்த நாள் மெயின் ஐடி லாக் இன் கேம் குவாலிஃபயர்ஸ் ஆடலாமா யா ப்ரோ யூ கேன் ஆடலாம் ப்ரோ ஆடலாம் நான் உன தூக்கிறேன் நான் இங்க இல்ல இங்க இல்ல நான் போறேன் நீ வருவாடா சூப்பர் சூப்பர் போட்டாரு நினைக்கிறேன் நான் Thank you நான் அந்த பில்டிங்ல இருக்கானே நினைக்கிறேன் இந்த சைடு பில்டிங்ல இருக்கானே நினைக்கிறேன் எங்க இருக்கான் நான் ஐடிஜில நான் உள்ள இருக்கேன் இந்த பில்டிங்கா எங்க வாட்ச் அவுட் ஐயோ நான் இது தூக்கி போறானே அவன் டான்ஸ் ஆடறத போட்டுறறோம் எங்கடா இருக்கான் ரூஃப்ல இருக்கானா இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கானா மார்க் தி லொகேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வேற ரே ரே யாரா இங்க வந்துட்டான் அந்த வீட்ல ஏய் த பக்கத்து வீட்ல பக்கத்து வீட்ல பக்கத்து வீட்ல இங்க யாராஸ் பாருங்க பக்கத்து வீடு பக்கத்து வீட்ல வந்துட்டான் ப்ரோ பக்கத்து வீடு இந்த வீட்ல வந்துட்டான் இந்த வீடு இந்த வீடு பக்கத்து வீடு பக்கத்து வீடியா நான் சொல்றேன் என்ன இந்த வர அடிறானோ என்னடா இது வீட்டுக்கு மேல போட்டா வீட்டுக்கு கீழ இருக்குது ஸ்டீபன் யார் என்ன சொல்லிட்டாரு ஸ்டீபன் வா 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 வாடா ஸ்டீபன் டேய் ஒரே ஒருத்தன் நான் படிச்சிருக்கேன்டா நீ எங்கடா போன நீ அதுக்குள்ள இங்க தான்டா இருக்க நீ நம்பர் 2 அடே யாரு பானிபூரி நான் பேசுறது கேக்குதாடா கேக்குது இப்ப அண்டா கேக்குது இப்ப நீ பேசுறிய இப்பதான் பேசணும் நான் நீங்க நான் பேசி கட்டிட்டு இருக்கேன் ஒஸ்ட்ரா டேய் பாத்தியா ப்ரோ மேட்ச் நீ ஆடலையாமாண்டா 15 இந்த ஜோனுக்கு அப்புறம் எத்தனை நாள் இப்படா இருக்கும் என்னடா 7 இருக்கோ 8 இருக்கோனா 13னா அதெல்லாம் இருக்கும் 12 அலைவு தானே அதெல்லாம் தாங்க அது முன்னாடி 17 தான் இருந்தது இப்போதான் ஒரு ஒத்தன கீழ இறங்கறாங்க முடியலடா டேய் ஃபினிஷர் பாத்தீங்களா இவன் முடியலடா பதினாலு கிலோ 14 கில்ல மாட்டி அந்த நாயே பார்த்து வர
அடிக்கிறான் ப்ரோ. அதான் Excellent work. ஹலோ கேடா, ஒரு பாட்டு வந்துருக்குது. எத்தனை பேர் அந்த பாட்டு கேட்டீங்க? பாட்டா ப்ரோ? ப்ரோ ப்ரோ மை டீம்மேட் ஹஸ் பீன் அரைவ்ட் ஆல் ஆபீஸ் ப்ரோ. ஐயோ சாமி, நீ ஆள விடு. ஓகே ஓகே, பை 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 பை. என்ன மாதிரி இருக்கு? இதுதான் நம்ம யூனிஃபார்ம். ஆமா, நம்ம ஸ்குவாடுக்கான டிரஸ். Do you want to play another match in split together? Na baba nalla irukinga amma match la nante. Aama 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 dilli ulla pona podum dilli enak ya thooka vara mari feel avudhu kandilla sorigite irukku vandhalla nante. என்ன
டிசோசியேஷன் நீரடா பிரவீன். ஹாய் ஹாய் பிரவீன், என்ன பிரவீன் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? வணக்கம் பிரவீன், வெல்கம் டு வெல்கம் டு ஸ்டீ. டிசோசியேஷன் நோட் பண்ணியாச்சுங்களா? கரெக்டா ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படியே கொட்டாயிட்டு போகல. அப்படியா? அது சாப்பிட்டு நைட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருப்பா. சார் லைவே முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு ப்ரோ. ஆஹா, சோறு தான் முக்கிய நமக்குலாம். இதுதான் போகணும். மதிய ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு கவான் கவானு காட்டி போய் வீட்டுக்கு ஏழு எட்டு மணிக்கு வந்தா சோறு தான் என் முக்கியம் சிஸ்டர். என்ன பாவா இங்க அப்படியே லைட்டா எடுத்து ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம். ஆயில அப்புறம் ஒரு 11 மணிக்குள்ள போய் சாப்பிடு. வாவாலாம் வந்தவொடனே மூக்க பிடிக்க சாப்பிட்றாருங்களோ நம்மளை சொல்றாரு. ஆண்டி ஒரு பிரியா ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படின்னு ஒரு விட்டு தான் அப்புறம் அடுத்த வேலையே. அஸ்வின ஹலோ தமிழா ப்ரோ, பேச மாட்டாரு, கிளியர் பண்ணிவிடுங்க. அவர போயிட்டு பிரியாணி. ஐயோ பாடு தமிழா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இருக்கு தமிழா கூட இருக்கட்டுமே, பேச ஆத்துக்கு எதுக்கு வரணும்? புரியல நமக்கு. ஆக்சுவலி அப்படின்றாரு போல. சந்தன ஒரு படத்துல சொல்லுவான் ஊமையா இருக்கிற ஹலோ எலி சிஸ்டர், எலி நெரியல காதுக்குள்ள எலி வந்துருச்சு. புதுசா அட்ரஸ் ரோசே. ஹலோ தமிழா ப்ரோ? கால் கரோ தமிழ் தான். சூப்பர். என்ன ஊர் ப்ரோ நீங்க? என்ன பாவா நீ கூட
கரெக்டா திங்கட்கிழமை வியாறு மாதிரி செவ்வாய்க்கிழமான ஃபீலிங்ஸ் மாதிரி இப்படி இன்னும் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு மால் போக வேண்டிய ஹெல்ப்ரெண்ட் கூட்டிகிட்டு. ஆனா இதுல இருக்க மேப் டவுன்லோட் பண்ணணும் ஒரு தெரியல டவுன்லோட் ஆயிருச்சு ப்ரோ, ஒரு எம்பி தான் ப்ரோ ஆயிடுச்சா. ஹெல்ப்ரெண்ட் ஒரு சுத்த ஆரம்பிச்சா அப்படிதான் மறந்தவானுங்க போல மேப் எல்லாம். என்ன டிஸ்கஷன் நீடட் ப்ரோ? ஒரு டிஸ்கஷன் இல்ல ப்ரோ. அதாவது ஆக்சுவலி ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரோ நாங்க வந்து ஒரு நாள் ப்ரோ ப்ரோ வீடியோ போடுறோம். ஏன் ப்ரோ டூ எடிட் பண்றேன் வீடியோலயே போட்டலாமா? I got 5 eliminations just now. அப்புறம் எதுக்கு நம்ம லைவ்ல வச்சிருக்கோம் டைட்டில்? நான் லைவ்ல வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பாப்பாங்க, இதே வீடியோனா நிறைய பேர் பாப்பாங்க. வாஸ்தவமான பேச்சு பாரு. பாபா வந்து இப்பதான் கரெக்டா ஒரு மெம்பரா வர்க் பண்றாரு. மைண்ட் செட் எப்படி யோசிக்கிறாரு பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவை. பாபா மெம்பர்ன்ற ப்ரூஃப் பண்றாரு. ஆ பாபா இந்த நாள் எங்க இருந்தாரு? நாலு பேர் பார்த்துட்டு அதெல்லாம் போயிடுவாங்க. கேட்டுங்க பெருமையா இருக்கு. விளையாட்டு வரேன் நாலு பேர் வச்சு டோர்னமெண்ட்ல களத்துல இறக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதன் பிறகு நாலு பேர் தாண்டி இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் எல்லாம் கேட்டு இருந்தாங்க நம்ம கிட்ட ப்ரோ நானும் வரேன் வரேன்னு. சரி வை நாட் வை வந்து நம்ம ஒரே டீம் வந்து மல்டிபிள் டீம்ஸ் இறங்குவோம். சுத்தி இருக்கானுங்க சூப்பர். ஐயோ டேய் இப்போ அங்கேயே வந்துட்டியே. எனிமீஸ் அஹெட். டேய் இங்க வர முடியுமாயா? ஃபார்ம் அப் ஆன் மீ. இங்க குத்து போட்டு நிக்கறானே. நான் கட்டறேன் ப்ரோ. என்ன பின்னாடி வரையா ப்ரோ? ஃபார்ம் அப் ஆன் மீ. அண்ணன் போதைக்கு இந்தாண்ட பார்த்தவங்க அந்தாண்ட எரிஞ்சிருக்கோம். சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஐயோ என்ன ரிவ்யூ பண்ண மாட்டேறாரு. கிட்ட வந்து கடைசி காட்டலன்னு வயிற்றுல புளிய கரைச்சி. ஸ்டீஃபன் காலியா கீழே போயிட்டானா? என்ன ஊரோட தான் இருக்கானா? கீழே போயிட்டேன். ஆர் நாட் டோர் பண்ணாங்க, யாருமே வரல. என்னடா டோர் யாருமே வரல புரியல. ஜோனா ஜோனா என்னடா சொல்றான் அவன்? என்ன
டோர்னமெண்ட் வச்சு ஸ்குவாடுக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஏய் யார் சொன்னேன் நான் டோர்னமெண்ட் வைக்க போறது இல்லடா, டோர்னமெண்ட் ஒன்று நடக்க போகுது, தேர்ட் பார்ட்டி அஃபிஷியல் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்ம ஸ்குவாடு தமிழ் டீம் நம்ம ஒன்று இறக்கலாம். அதை வந்து ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தார் ரொம்ப நாள், ஆடுறோம் நாங்கள் ஆடுறோம் ப்ரோ நாங்கள் ஆடுறோம், ஜஸ்ட் இது மட்டும் பண்ணலாம். அவங்கிட்ட சரி வாடா நீ நீங்கள் பேசலாம் அப்படின்னா அவன் அதோட ஆளை காணும் அப்பீல் ஆகிட்டான். ஆ அவன் குரூப்லேயும் இருக்கிறான், குரூப்பில் எத்தனை நாள் மெசேஜ் பண்ணுறதா எனக்கு ப்ரைவேட்லேயும் மெசேஜ் பண்ணுறமா, நீங்கள் ஆளை காணும். அப்புறம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தானுங்க, சரி அதனால ஏன் ஒரு டீம் கேட்டுருப்பானே. ஒரு நாலஞ்சு டீம் இப்போ கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்றதுதான் பிளான். வேற ஒன்றும் நீ ஆடுறியா என்ன ஆச்சு? லைவ் வரும்போதே வண்டி போட்டுக்கிட்டே இருக்க நான் சொல்லானா அப்படிதான் இருக்கு. விஜய் நாங்க வரட்டா? விஜய் ப்ரோ யாருனாலும் வரலாம், பட்டு என்ன சொல்கிறேன் திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமான்னு பார்க்குறேன். அதாவது ஏற்கனவே ஒருத்தன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை பிடிச்சிட்டு வந்தேன், இப்போ திரும்பவும் உங்கள்ட்ட நான் இது பண்ணேன்னா திரும்பவும் நான் முதல்லேருந்து என்னென்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் எதுக்காக அப்படின்றத வந்து திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஒரு முடியும். அதனால் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தான் வீடியோ போட்டுன்னா வீடியோ பார்க்க போய் சொல்லிடலாம். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தன் வச்சுருக்கீங்களா, அவன் ஒன்று வரேன் வரேன்னு தான் சொன்னாங்க, அத்தா பேசி அவ்வளோதான் இன்னையோட கடைசி அவன் நைன் வரான் நானே வச்சுப்போம் இல்லைன்னா ஒட்டு தூக்கி கடைசியாக அடுத்து எதிர்பார்க்குறப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் வீடியோவே போட்டுறேன் தெளிவாக, வீடியோ கண்டென்ட்டு கண்டென்ட்டும் ஆச்சு பாபா சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சு. வேற வந்து கேட்டா அப்புறம் அந்த வீடியோ எப்படி பாரு ப்ரோ அப்படின்னு. அவ்வளோதான், ஒன்றும் பெருசாலாம் இது பண்ண போகிறது இல்லை, நான் வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறதே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தருவேன் அவ்வளோதான், வழிகாட்டுவோம் வழிகாட்டுவோம் அவ்வளோதான். பாட்டு பாட்டு லியோ லியோ தாஸ் வி ஆர் ஆல்ரெடி ப்ளேயிங் ப்ரோ டிடி பிஜிஎஸ்சி ஃபைல இருக்கு, குவாலிஃபைட் ஆச்சா இல்லையா? ஏதோ குவாலிஃபைட் ஆச்சா இல்லையா? வீக் ஒன் தான் ப்ரோ இது, வீக் ஒன் ப்ரோ இது வச்சுலாம் குவாலிஃபைட். இதில் யாருமே குவாலிஃபைடு கிடையாது, யாருமே டிஸ்குவாலிஃபைடு கிடையாது, வீக் ஒன் தான் முடிஞ்சது. இன்னொரு வீக் நடந்து முடிஞ்சாதான் யார் குவாலிஃபைடு யார் டிஸ்குவாலிஃபைடு தெரியும். ஸோ வி ஹவ் டு வெயிட், இப்போ திரும்ப குரூப் பிரிப்பாங்க, இப்போ நடந்து முடிஞ்சு இல்லையா அதோட பாயிண்ட்ஸ் அடிப்படையில் திரும்ப மேட்ச் முடிச்சு குரூப்ஸ் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்விம் சார் அஃபிஷியல் அஃபிஷியல் தேர்ட் பார்ட்டி டாக் பட்ட சேகரிச்சா வாடா வாடாப்பா. ஏகப்பட்ட டோர்னமெண்ட் இருக்குது, நாட் ஒன்லி ஃபார் இந்த டோர்னமெண்ட்டு, இனிமேல் நடக்க போகக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்டுமே அப்கமிங். ஆக்சுவலி இந்த பிஜிஎஸ்கே நம்ம வந்து ஒரு அடிக்கல் நட்டிருக்க வேண்டியது, பட் கொஞ்சம் அதிகம் ஒர்க்கிறதுனாலே நம்மளும் கொஞ்சம் அப்படி ஒட்டாச்சு. ஸோ இப்போ திரும்ப வந்து வில் ஸ்டார்ட் அகைன் ஃப்ரம் த ரூட் அப்படின்றது தான் வந்து ஒரு எண்ணம். திடீர்னு இன்றைக்கே வந்து பிளான் இருக்காது, பட் இந்த அஜித்துன்னு ஒருத்தன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான் நம்மளால் நம்மக்கிட்ட, அவனால தான் வந்து சரி ஓகே நான் இவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கப்ப நமக்கு என்ன அப்படின்ட்டு தான் இன்னைக்கே வந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வந்திருக்கேன் நிறைய கூட. இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்டுமே பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ் ஓன்லி.
குட்டி டோர்னமெண்ட்டும் ஆடுங்க, பட் பெரிய டோர்னமெண்ட் நான் பார்த்துக்கிறேன். குட்டி டோர்னமெண்ட் நீங்களும் ஆடிவீங்க. வாங்க வாங்க போகலாம். ரெண்டு டீம் வரைக்கும் மேனேஜ் பண்ணுவோம், அதுக்கு மேலே மேனேஜ் பண்ணுற கஷ்டம் இருக்கிற வேலைக்கு. நம்ம மேனேஜ்னா நம்ம வந்து இது பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ் புதுசாக இருக்கிற ஆள் எடுத்தால் நம்ம மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். என்ன பிளான்னா, ஸ்குவாடாக இருக்கவங்க, அதாவது ஒரு சப்போர்ட், ஒரு வழி நடத்துதல், இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றதும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் ரூட்லேருந்து எடுத்து பிக்கப் பண்ணி ட்ரைன் பண்ணி ஐடியா கொடுத்து பண்ணுறதுன்றது டேக் டைம், அவ்வளோதான். பாசிபிள் தான், பட் அது அதிக டைம் எடுக்கும். நம்ம இப்போ வந்து நல்லா விளையாடக்கூடியவங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க போட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து மோட்டிவேட் பண்ணி டப் 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 ஒரு டீம்லாம் இல்லை, மினிமம் ஒரு 3-4 டீம்ஸ் தான் லுக்கிங் ஃபார். எல்லாமே தமிழ், அப்படி பேர்லயே வந்து தமிழ் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 டீம் உருவாக்கி ஒரு டோர்னமெண்ட்லயே அனுப்புறோம். ஒரு டீம் ஆச்சும் அடிச்சுட்டு வருகிறோம். இப்போ ஸ்லாட்டு வாங்கிட்டு மெசேஜ் பண்ணி ஸ்லாட்டு வந்துருச்சா வரலையான்னு கேட்டுக்கிட்டு அவங்கள அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதனால வேலை தான் புரியல. ஒரு டீமுக்கு ஸ்லாட் வாங்கி நம்ம கொடுத்துடலாம். இந்த 4 பேர் போய் விளையாடுங்க, ரொம்ப நாள் டீம் தான் எல்லாத்தையும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 10 டீம் நான் பார்த்துக்கிறேன். நான் மைக்லயே காத்து அடிக்கிறா டேய் டேய் இது யாரு மைக்ல அது நேரா கட்டறது இப்படி காத்து அடிச்சி. Don't give up. Your teammates can still recall you. Thanks you for the information bro. Are yaar pubg get no problem brother. Welcome. அன்அஃபிஷியல் அச்சீவ்மெண்ட் இருக்கு, 52 ஃபைனலிஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸு 50K கிராண்ட் ப்ரோ. நமக்கு வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் மேட்ரே தேவையில்ல, பாஸ்ட் இஸ் டு பாஸ்ட், ஃபியூச்சர் விஷன்ஸ் பிளான் இருந்தால் போதும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா விளையாடக்கூடியவன், அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நல்லா விளையாடக்கூடியவன் அப்படிலாம் கிடையாது. நல்லா விளையாடக்கூடியவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் பாடுறது இல்லை, நல்லா விளையாடியா, நம்பிக்கை உனக்கு இருக்குதா, கொஞ்சம் நாலேஜ் இருக்குதா, கடைசி வரைக்கும் இருப்பியா, அவ்வளோதான் மேட்ரு. அந்த பாதியில் கண்டுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் நான் நின்று ஆடுவோம் அப்படின்ற தைரியம் உனக்கு இருந்ததுன்னா போதும். அதன் பிறகு நீ எப்படி விளையாடுறதை பார்த்து நம்ம வந்து பர்தர் டீம் வந்து உருவாக்கி ஒரு செட்டு, அவ்வளோதான், ஏ செட்டு பி செட்டு அப்படின்னு ஒரு 4 செட்டு உருவாக்குறோம். இந்த செட்டில் வந்து இந்த 4 பேர், இந்த 4 பேர் அப்படி இப்படின்னு போடுறோம். அதுக்கப்புறமேட்டு பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் இதில் எவன் நல்லா விளாடுறானோ அவனோட அனுப்ப வேண்டியது அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இட்ஸ் பிளான் இருக்குது, பெரிய பிளான் இல்லை, சிம்பிள் பிளான். பட் அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதுதான் மேட்டர். அது எக்ஸிக்யூட் என்னால் பண்ண முடியாது, உங்களால். ரிவைவ் பண்ணுறானா இல்லையாயா? Thank you. Thank you. Move on to move on. Okay, yes. So, allam bro. Velara, if the main matter is that and the relationship is going to till the end. Like, when I'm going to get a little bit of a problem. Help! And the scene is going to be. Watch out! நீங்க சொல்லுங்க வியாஜன். ஓகே ப்ரோ, நீ ரெடினா நான் ரெடி ப்ரோ. அதான் ப்ரோ, வாய்ப்புகள் எல்லாம் சைன் ஆகுறதுக்கு ஏகப்பட்டது, பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டர், புரியுதுங்களா? ஏன்னா கரெக்டான இடத்துல கரெக்டான எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இதாகும். எஃபர்ட் நிறையா போட்டுட்டு பட் அது சம்மந்தமெல்லாம் எஃபர்ட்ஸில் போட்டால் அது தேவையாகாது. அதனால் வந்து வி ஹாவ் டு அனலைஸ் எவரி திங் அண்டு எக்ஸிக்யூட் த பிளான். எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணோம்னா வி வில் க்ரோ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
இப்போ ரோஸ் ப்ரோ டின்னர் போடு ப்ரோ. ரோஸ் 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 ஏய் 1x1 கடைசி ஒரே ஒரு ஆள் தான். கொஞ்சம் பாஸ் கட்ட போறாரு. கமாண்ட் ரோஸ் பெருமையாடு ரோஸ். பாத்துட்டியா என்னன்னா நிறைய பேர் சிரிப்பானுங்க நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில். அவனுக்கு மத்தியில் வந்து நம்ம வந்து அதை முடியடிச்சு நம்ம இதாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டணும். அதை நடத்தி காட்டினாதான் நாளைக்கு வந்து கை தட்டுவோம் நம்மளை பார்த்து. ஸோ அதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேலஞ்ச் என்னை பொறுத்தவரைக்கும். எனக்கு நான் கிடையாது பிளே பண்ணக்கூடிய ரூஸ்டர்ஸ் தான். ஸோ பிளேயர்ஸ் தான் சொல்கிறேன், நீங்கள் விளாட்றீங்களா உங்களை தான் சொல்கிறேன். ஆ பிளேயராக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் தானே ஃபுல்லாக கிடையாது. சரி நான் வந்து அதை ரோல்லே பிளே பண்ண போகுது. ஐம் ஜஸ்ட் கிவிங் ஐடியா அண்ட் ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ பிரவீன் ப்ரோ, தேங்க்யூ. இந்த 2024 பக்கெட் லிஸ்ட்டே அதுதான் எனக்கு. அதில் 4 முடிஞ்சிச்சு, இன்னும் 8 இருக்கு. 8 மினிமம் ஒரு 2 இல்லை ஒரு 3 டீம்ஸாச்சும் உருவாக்குறோம். அந்த 2 இல்லை 3 டீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதுதான் ஒரு இது எனக்குன்றதை தாண்டி பிளேயர்ஸுங்களும் நிறைய பேர் வந்து ஆசைகளாக இருப்பானுங்க, கனவோடு இருப்பானுங்க, நிறைய இடத்துல போய் கேட்டிருப்பானுங்க, நிறைய இடத்துல வாய்ப்பு கிடைக்காம இருக்கும், நிறைய பேர் பார்த்து சிரிச்சிருப்பானுங்க. அதுகள் முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கணுன்றது என்னோட ஒரு வேண்டுதல். ஹலோ பார்த்திபன், எஸ்கே யார் தான் தோஸ்தா ஜிகினி தோஸ்தா? என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க? ராயல் பஸ் அன்னைக்கு முடியுது 22 தானே? நீங்க என்ன டேட்டு? நீங்க டேட்டா 16-7 தான் இருக்கா? இது 100 ஆட்சி முடிக்க முடியுமா? என்ன60 போமா? போலாம். எனிமி வந்து பிஸ்டல்லாம் அடிக்க மாட்டான்,
ஒரு பாட்டை பார்த்தா மார்க் பண்ணுங்க, புஸ்தகங்கள் அடிப்போம், புஸ்தகம் மூணு கில் பண்ணுவோம், நீங்க நாக் அவுட் கூட பண்ணுங்க, நான் கில் பண்ணிடுறேன், அப்படின்னா கவுண்ட் ஆகும் தானே? வச்சிருப்பானுங்களா என்ன? ஹலோ சார், வாய் ப்ரோ வரீங்களா ப்ரோ? ஏங்க வந்த உடனே ஒரு ரெடி கேன்சல் பண்ணிடுறானுங்க, வாய் தொடங்க மாட்டேறானுங்க, வரானுங்க. ஓ சாரி, மியாவும் வந்துட்டாரு. போலாமா ப்ரோ? ரெண்டு வெளிநாட்டுக்கு டோர்னமெண்ட் விளையாடுறதுக்கு போறோம், பிளேயர்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு. அங்க போனா ஃப்ளைட் டிக்கெட், ஃப்ளைட்ட மிஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு கனவு ஏர்போர்ட்ல திரும்பி வருது. மார்க்க கனவால இருக்கு, வரானேனா வரலையா? ஆனா அது எவனும் வர மாட்டேங்கிறான். நீ சொல்ற ஏமாத்த கூடாதுன்னு அவன் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அதான் என்ன சொல்றது? ஆமா, நீ அது வேற ஒரு கண்டென்ட்டா போடுறேன் ப்ரோ. நீங்க போட்டியா இல்லையா? போடலாமா? போடுறதா? எவனுமே அது போடுறதும் கேட்கவும் மாட்டானுங்க. நான் போடலாமா வேணாமா போட்டுறலாம். அதெல்லாம் கேட்க கூடாது ப்ரோ, அவேர்னஸ்லாம் கேட்க கூடாது. நம்மளே போட்டுறோம், அதெல்லாம் சொல்றேன். சரி ரைட், விடு, நாளைக்கே எடுக்கிறேன், நாளைக்கே போடுறேன் பாபாக்கா. பிஜிஎம்ஐ லவ் ஸ்கேம் போட்டு தாக்கிறேன். விடு அதுக்காகவும்
மாஸ்டர் லோர் 360 போட்டாங்க. 360 போட்டாங்களா? வாங்க வாங்க மாஸ்டர் லோர் அண்ட் கேமிங் நல்லா இருக்கீங்களா? ரைட் ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு மக்களே. கேட்டாங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா சொல்லிடுவோம். லைவ்ல இருக்கிறோம், நம்ம லைவ்ல தான் பாகம் வந்தாரு. அப்படி சொன்னாரு அவருக்கு இந்த மாதிரி ஆச்சா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆகாம இருக்கிறது இந்த வீடியோ பார்த்து போட்டோம். பட் ஆனா அது வந்து ஒரு சத்தியமா நீங்க அந்த வீடியோ பாருங்க, நான் சிரிச்சுட்டு ஒரு பண்ணா சொல்லுவேன். வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படியும் இருக்காங்களான்னு உங்களுக்கு தோணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கேம்னா என்ன நினைப்போம்? ஏதோ வந்து ஒரு ஒரு டைம் அப்படியே உடனே வருவாங்க, ஏமாத்துவாங்க போ அப்படிதான் நினைப்போம். பட் இதுக்கு பேர் வந்து இப்ப சொல்லலாமா இந்த வீடியோவில் சொல்லலாமா? இங்கிலீஷ்ல வந்து ஒரு பையன்தான் ஏமாத்துவானே வந்து ஏமாத்துது. நம்பிக்கை துரோகம் நான் சொல்றேன் என்னன்னு டீட்டெயிலா தெளிவா வரும். ஹலோ ஸ்வாக், யாரு எஃப்ஆரு ஸ்டார் பாயின்னு அப்படின்னு கொடுத்துருவான். வந்தோனா ஹலோ எவனா வரானா பாரு போவா, இல்லைன்னா போட்டு போவா, நம்மளே போவோம். நேரங்கள் மூட லிவிக்கு போட ப்ரோ, நேரங்களே போட்டு விடுங்க. ஹலோ சோல் விக்னேஷ், ஸ்மோக்கி சி என்ன ஓகேயா ஸ்வாக் ஓகி ஏதோ சூரிய வச்சு ஏதோ போட்டிருக்கே பேர் ப்ராசஸ் பேடாஸ் வா. I made the top 3 just now. Good luck mates. நீ பேசுறது என்ன சரியா கேக்க மாட்டேங்குது. கிளியரா யூடியூப் லைவ் ஆன் கேக்குறீங்களா? ஆமா ப்ரோ கேக்குறீங்க. ஆமா ப்ரோ. நவீன ப்ரோ இத்தத்துக்கும் பரவுறாரு. ஐயோ ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, என்ன கேக்குறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பாபா கேக்குறாரு? அவர் சப்ஸ்கிரைபர் தானம்மா. யார் சப்ஸ்கிரைபர்? இவரா? ஆ சூரஜ் குக்கியா குக்கியா வாயத்தோர்ல மூணா நம்பர். நீங்க எப்படி ப்ரோ சப்ஸ்கிரைபர்? இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா பாத்தீங்களா நம்ம சேனல? என்ன பேசுற எனக்கு ஒரு டைம் மைக்கை பிடிங்கிட்டு சார் ப்ரோ. ஹெட்ஃபோன் கீழே குடி ப்ரோ குடி ப்ரோ குடி ப்ரோ. ரூம் மேட்ச் தரணி தரன்.
சாவே மாட்டானுங்க. துப்புமா வருது எனக்கு வேற சி. பாபா டீமுக்கு ஒரு பேர் சொல்ல, என்ன பேர் வைக்கலாம்? தமிழ் இருக்கணும், தமிழ்நாட்டு டீம் தெரியணுமா இல்லையா? வேற கேட்டாலே தமிழ்நாட்டு டீம் தமிழண்டா அப்படின்னு தெரியணும். அதனால ஏதாவது ஒரு நல்ல பேரா சொல்லு, தமிழ் பேரா சொல்லு. டீம் டாஸ்மாக் இருக்கா? டீம் டாஸ்மாக இருக்கா? தமிழ்நாடு பிராண்டு ப்ரோ இது. தமிழ் டாஸ்மாக் எல்லா ஊர்லயும் தான் இருக்கு ப்ரோ. டாஸ்மாக்ங்கிறது தமிழ்நாட்டோட பிராண்டு ப்ரோ. மத்த ஊர்ல வெவ்வேறு இதுல இருக்கு. விரிவாக்கம் போடு, விரிவாக்கம் இருக்கு. தமிழ்நாடு ஏதோ வரும், சரியா ஆகும். நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க டாஸ்மாக் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு. ரொம்ப முக்கியம் தான். யோ இல்லையா, இப்போ இப்போ கோவாவில் இருக்குது, கோவாவில் போனால் டாஸ்மாக் இருக்கும். ம், கோவாவில் டாஸ்மாக் இருக்குங்களா? அந்த ஊரில் அது கவர்மெண்ட் என்ன பேர் வச்சுருக்காங்களோ அதான் இருக்கு. அப்படியா? இப்போ அங்கே டாஸ்மாக்லாம் இருக்காதா? யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காரு உங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ரோ? ஏன் சப்ஸ்கிரைபரா? நீங்கள் சூப்பர் ப்ரோ, ஸ்வாகி கூக்கி தெரியலையே. புகழ் எட்டுக்கும் பரவுது. புகழ் எட்டுக்கும் பரவாயில்ல, கூட போட்டு விடுவ அப்படியே நீ ஒண்ணு காதுல. வேறு ஏதோ ரெண்டமா வந்தாரு சாப்பிடறாரு, நல்லா இருக்கு. எந்த ஊர் ப்ரோ நீங்க? ஓகே ஓகே ப்ரோ, நம்புறேன் ப்ரோ, நம்புறேன். எந்த ஊர் ப்ரோ நீங்க? என்ன ஊர் ப்ரோ? ஊர் ப்ரோ பாயிண்ட் ப்ரோ. சரி
மைக் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஐயோ 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 பக்கத்துல இருக்கு, ரெண்டு பாம் முழுகுது. அவர் கேள் ஃப்ரெண்ட் கூட பிஸியாக ஃபோன் பேசிட்டு பாரு நினைக்கிறேன். ஃபோன் பேசிட்டே கேம் போடுவோம். கிட்டி பேசினா வீட்டில் அம்மா வழக்கமாக கொண்டு அடிப்பான் பயம் அப்படியே இருக்கலாம். தனியாக பேசின காலத்து கேம் வர மாதிரி பேசிட்டு வீட்டுலாம் அது சங்க அடிப்பா அப்புறம் எங்கள் வீட்டில் போய் இது அதோ சாத்துறதுனால தெரியல முன்னாடிலாம் சுற்றுவாங்க. இல்ல ப்ரோ ஹெட்செட் போடல. ஓ ஹெட்செட் போடலையா? அதான் அதான் வாய்ஸ் போலாமாடிக்கு போ சீக்கிரம் மணி எத்தனை பத்து ஆயிடுச்சா? கொஞ்ச நேரத்துல லைவ் ரெண்டாயிடும். என்ன டிவைஸ் ப்ரோ? டிவைஸ்ன்னு போடுங்க, நைட் பாட் சொல்லும் ஒரு எக்ஸலமேட்டரி மாதிரி போட்டு டிவைஸ்ன்னு போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே நீ ஆட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றீங்களா? இதுதானே அவர் பாபா வேணுன்றது. கம்ப்யூட்டர் ஓகே ஓகே, சட்டி பண்ணி கூட போட்டுறோம். நான் கம்பெனி நான் போட்டுறேன் எல்லாத்தையும் போட்டுறேன். கலர் போடணுமா பாபா? என்னென்ன கலர்? கலரு கலர் போடணுமா? என்னென்ன கலர்? பச்சை கலர் போடுறோம். வந்துருச்சா? இருக்க போறான். என் கம்ப்யூட்டர் பார்த்தீங்களா? ஹெச்பி i3 10th generation. இதில் எவனாவது ஸ்ட்ரீம் பண்ணி காட்டினாங்கன்னா அவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான். ஒரு ஃபைனாலும் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, இந்நேரம் மட்டும் தான் முடியும். ஏதோ பேப்பர் மாதிரி போகுது ப்ரோ. அது எப்படி அட்டிக்கு டிராப் போடுமே ப்ரோ? போடுறதா போடாத அப்ப டாப்ல இருக்கான், டாப்ல இருக்கான். நம்மள ரிவைவ் பண்ணுங்க. ஐயோ அழுத்திட்டானா? அவ்வளோ அவரை செத்துட்டாப்ல.
இருக்காது போது அடிக்கலாம் பாரு பாபா, அவனுக்கு ஒன் எச்பி பாபா. ஒரு பேர் ரீகால் பண்ணிருப்போம். ஏய் சீனே நிக்கிது ப்ரோ. ஒழுங்கா அடிக்க முடியல பாபா. ஆனா அவன் கிட்ட பயங்கரமா இருந்துச்சு. இல்ல ஒருத்தனுக்கு அடிச்சு அவனை நாக் அவுட் ப்ரோ. அவன் ஐயா மரல அடிச்சு அவன் தானே. இப்ப என்னமோ ஆகுது. மூணா நம்பர் ப்ரோ அப்படியே போய் ரீகால் பண்ணு ப்ரோ. கேருக்கு கேரு மீட்டர் இருக்கு. ரொம்ப நாள் விளையாடுறதுனால டச்சு விட்டு போச்சு. ஸ்கோப் ஆன் பண்ண ஸ்கோப் வந்துருச்சு ப்ரோ. ஐயோ ஸ்னைப்பர் வச்சிருக்கானா? ஐயா வச்சிருப்பான் நினைச்சா ஸ்னைப்பர்ல போட்டு ஆயிட்டான். அரே நம்பர் த்ரீ ப்ரோ வா ப்ரோ இங்க Your teammates can still recall you. அந்த சுத்தமே இல்ல போகறது தான். தம்மே இந்த பாக்கலாம் பார்த்தா எனக்கு லோட் ஆகுது. நானே பாக்கல. ஆமா ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கா? தேங்க் யூ. அதான் வந்து முதல் முறையா வரதுக்கு சொல்லி கேக்குறேன். ஏதோ குக்கிங் கேம் ஆடுறீங்களா? ஐயோ அப்படி நினைச்சிட்டீங்களா நீங்க? அதுதான் தவறான விஷயம். பேசாம ஐயோ பாபா நம்ம வேற ஏதாவது கேம் ஆடுவோமா? அதாவது ஸ்டம்பிள் காய்ஸ், வேற சமைக்கிற கேமு, வேற துணி துவைக்கிற கேமு. டீம் இருக்கு நம்மளோ நல்லா ஃபன் பண்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கணும். அப்பதான் அதுக்கு நம்ம எங்க போறது? அதான் நீ இருக்கே ஒரு ஆள் போலாதான். ஒரு ஆள்னா ரெண்டு பேரும் வச்சு பேசிக்கிட்டு இருந்தா மாதிரியா இருக்கு. ஒரு நாலு பேர் இருந்தாதான் காசம்சம் கத்திட்டு கிடக்குறது. அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜு. அது பேசாம ஏதாவது பிசி கேம் ஏதாவது போட்டு விளையாடு ப்ரோ. பிசி அதுதான் என்ன விளையாடு? அதான் இந்த சம்பிள் கைஸ், சமைக்கிறது, குளிச்சு வைக்கிறது, குழந்தைய குளிப்பாட்டுறது, பாத்ரூம் கழுவுறது, அந்த மாதிரி கேம் தான் அதை விளையாடலாம். போடு 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 போ
அற்புதமா ப்ளே பண்றாரு. நல்லா குரூப்ப நிறைய பேர் இருந்தாதான் அந்த கேம் செவன் பண்ண ஆரம்பிச்சு. எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ புரியுது. ஹைடுன்னு ஒரு கேம் இருக்கு ப்ரோ, சூப்பரா ஹைட் அண்ட் சீக். அதாவது ஹைடுனா ஒரு பேர் வந்து மனுஷனா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து பொருளா இருப்பாங்க. தேங்க்ஸ். அதுவா கூட பெரிய பிசி கேம் விளையாடு ப்ரோ, அதான் நல்லது. பெரிய பிசி கேம் சரிங்க, இங்க 720p கேம் ஆகுது. இதுல பெரிய பிசி கேம் ஆனா ஒரு கிட்னி இருந்தாருன்னா போட்டரலாம். ஒரு பிசி அப்கிரேட் பண்ணனா ஒரு இதான் ஜோரம். ஒரு ஜி ஒரு GTA 5 GTA 6 கம்ப்யூட்டர் GTA 5 டவுன்லோட் கூட பண்ண முடியாது இப்ப இருக்க கண்டிஷன்ல. அதுக்கெல்லாம் பயங்கரமா M4 போச்சு. யார் எடுத்த M4? சாத்துக்குடி 1 கிலோ, ஹார்லிக்ஸ் 1 கிலோ வாங்கிட்டு வந்து நானே வீட்டுக்கு தரேன். கேட்க மாட்டேன். சோதனையா போச்சு. பேரு நல்லா இருக்கு. காலேஜ் லஞ்ச் பிரேக் எல்லாம் ஃபுல் ஹைட் கேட்டா குக்கியால குக்கியான்னு தெரியல எனக்கு. அதான் டக்குன்னு வாக்கி விளைய மாட்டேன். எதுல மொபைல்ல விளையாடுறீங்களா, எதுல விளையாடுறீங்க? ஹைட் கேம் மார்க்ட் லொகேஷன் நம்மளும் போட்டுருவோம். ஹைட் கேம் நீங்க ஓகே மார்க்ட் லொகேஷன் ரெண்டு பேர் அதை சரி பண்ணி போவோம். நண்பனோட சேனலுக்காக ஒரு கிட்னியை தர மாட்டாரா? போட்டாரு மனசுல இருந்து எப்பயும் போக மாட்டாரு. இவரு போனாலும் நம்ம சேனல் வந்து மறைய மாட்டார். ஏன்னா இதுல மெம்பருன்னு மறைக்க முடியாதுல்ல. ஒரு பெருமையை ரெக்கார்ட வந்து படைச்சிருக்கிறாரு. ஒரு கிட்னி எப்போதுமா கேட்க மாட்டாரு. ஒருத்தர் சொல்றாரு சூனா போனேன் கொடுக்க மாட்டியா சூனா பண்ண ப்ரோ, நீ லைவ்ல நீ குடுக்குறோம் என் கிட்னா ஒரு கிட்னியே நேரம் போயிருக்கும் ப்ரோ. போட்ட போருக்கு குடிச்ச பிடிக்கும். அதாவது சூனா பண்ணா ஒரு கிட்னி ஒன்று போயிருக்குமா? இவ்வளோ வக்கனையை சொல்றிய சூனா போனா, நீ வேணா ஒன்று கூட அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வேற சித்தப்பா மாமா பெரியப்பான் உள்ளமா போறே உள்ள
வருது பாவா. வருதா? ம், வருது வருது. இரு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. என்னடா லைட் எல்லாம் போகுது? பாய் கம்பளம் தனியா ஒண்ணு விட்டு போறேன். மனசு கேக்கல, கீழே இருந்தது ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிறது. அவன் அங்கேயே இருக்கட்டும். பெரிய அபார்ட்மெண்ட் போயிருவா ப்ரோ? நேரா பெரிய அபார்ட்மெண்ட்டா? ஃபைட் அங்கதான் போதாட்டுக்குதே. நீ மலை மேல நித்து ஸ்னைப் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். வீடு போய் இந்த மலை மேல விடு. அப்பா ப்ரோ ஸ்கிரீன் நிக்கிது ப்ரோ. நீ பயங்கரமா ரெண்டுறான். அவ்வளவுதான். நீ இல்லை என்றால் என்ன பாட்டு பாவா? செம பாட்டு இல்ல? அஜித் பாட்டு நினைக்கிறேன். அஜித் பாட்டு தான் செம பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு. ஸ்கூல்ல நடிக்கிறான். ஸ்கூல்ல நடிக்கிறானா? அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லி பாத்துட்டேன் பாவா. பாரு பாவா, நல்ல டாப்ல இருக்கு. ஓகே பாவா. வா ஒரு ஹிட்டு, ஒரு ஹிட்டு பாவா. பாவா என்ன பாவா சாம மாட்டானு? ஏ டபிள்யூமா இது? என்ன கே டபிள்யூமா பாவா? சிப்பு ஏ டபிள்யூனா மொக்கை ஆக்கிட்டானுங்க ப்ரோ. இப்ப நான் ரெண்டு அடி ஒருத்தன ஒருத்தன ஹெட்ல இருக்கான சாணம் பாவா. பாவா சீட்டிங்க. ஆமா அடிச்சா மட்டும் எனக்கு 1 ஹெச்பி ஆகுது. நான் அடிச்சா பாதி ஹெச்பி கூட குறைய மாட்டேங்குது. ஏ பிரபு, ஏ கே ஹூவா ஹோய் அச்சாங்க. என்ன ப்ரோ இது? ஒரு அளவுதான் போட்டு வந்துருப்போம். ப்ரோ ஒரே ஒருத்த ப்ரோ நம்மள தூக்கிட்டு போறோம். அவர் பக்கத்துல, அவர் பக்கத்துல போறோம். உனக்கு டிக்கி டிக்கில வேற அடி விழுந்து ப்ரோ. பாத்து ப்ரோ, மத்த நடி ப்ரோ. முடிச்சியா ப்ரோ? அவன ஏய் ப்ரோ ப்ரோ அப்ப ரிவைவ் பண்ணு. என்ன ப்ரோ வர 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 அடி ஏதா ஒரு பது ப்ரோ. தக்கன கீழ படுத்துட்டு வர. ரெண்டு ஸ்மோக்க போடு ப்ரோ. ஸ்மோக் ஃபேஸ் ஸ்மோக். யோ என்னயா இது? ஆனா ஏன் இந்த யோ பக்கத்துல பதினாலு பேர் இருக்காங்க. இந்த ஃபோன்லாம் குறைஞ்சது 5-6 பேர் தான் இருப்பாங்க. ப்ரோ ஸ்மோக் போட்டு கார் எடுத்து ஓடிடுமா ப்ரோ? ஓகே ஓகே ஸ்மோக்கை தெறிக்கி விடுங்க.
பாருங்க போடு ப்ரோ ஸ்மோக். அக்பர் அல்ல இறங்கி ப்ரோ. என்ன ப்ரோ அவன் உள்ளாதி அடிக்கிறான். போடு ப்ரோ போடு ப்ரோ நேடு மலை ப்ரோ ப்ரோ மேலே ஆள் இருக்கா ப்ரோ விக்னேஷ் ப்ரோ ரசம் டயர் இல்லை யாரா அதை பார்த்தியா ப்ரோ அப்பார்ட்மெண்ட் தான் ப்ரோ சோனி அப்பார்ட்மெண்ட்டே போயிருக்கலாம் ப்ரோ. சி இதெல்லாம் எதிர்கட்சி சதி ப்ரோ 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 அங்கே ஆள் ப்ரோ சோனி ப்ரோ காலு ஆள் வருங்க நான் மார்க் பண்ணுறேன் ப்ரோ 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 ஒரு டான்ஸ் போடு ப்ரோ டான்ஸ் ஆட வை ப்ரோ அவனை ப்ரோ ஒரு நல்ல அடி ப்ரோ ரெண்டு பேர் ப்ரோ மூணு பேர் வேணா வேணா போச்சுடா ஐயோ நான் சொல்றேன் வாழ் கொஞ்சம் பொறுமையாக தான் நேரில் போட்டு போடுங்க அதனால் நான் டான்ஸ் போட விட்டேன். சிக்கன் டின்னர் குக் பண்ணுறது ரிலேட் பண்ணி இந்த தம்மையில ரெடி பண்ணீங்க சாரி ப்ரோ யூ அண்டர்ஸ்டுட் ராங்லி வெஜிடேரியன் குஸ்கா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் மேட்ச்குள்ளே கிடச்சிச்சு. நோ சிக்கன் டின்னர் ஒன்லி குஸ்கா. ஸோ சிக்கன் டின்னர் வந்து குக் பண்ணுவோம். நக்கல் உனக்கு நக்கல் ஹே ஹலோ ப்ரோ ம் சொல்லு ப்ரோ குரு கசே மாட்டாரே சோல் தூக்கம் வந்துருச்சா ப்ரோ சோல் முடிச்சு ஒரு பா சோல் ப்ரோ தமிழன் கூட தெரியலையே தூக்கி என்ன கூப்பிடுவாங்க முடிஞ்சா அவ்வளவுதானா ஒரு நாள் இருக்குதானா என்ன பாபா கரண்ட் மணி 11 பாப்பா எடுத்து அதையவே போலன்னா கூட நீயே வேண்டிக்கிட்டு இருக்க போலயே ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகுது ஆஃப் ஆச்சுன்னா அப்படி படுத்துட வேண்டியதுதான் அதான் தெரியுது கூட லைவ்ல எண்டு பண்ணிட்டு போய் படிக்கலான்னு போவோமா அந்த மாதிரிதான் போடு போற இன்னும் ஒரு மேட்ச் போடுவான் போட்டு படுத்துவோம் போலாமா என்ன மேம் போகலாம் விளையாட்டே பிடிக்க மாட்டேங்குது அந்த கேமு வேறு ஏதாவது கேம் சொல்லியா வேறு கேம் நல்லா வேறு கேம் சொல்லு அந்த கேம் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதுன்னா பப்ஜி தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சதுன்னா பப்ஜி தானா ஏன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பப்ஜி தான் விளாடும் நீ அதுவும் ஜோடியாக டியோ விளாடுவீங்க நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதான் உனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் அதிகமாக விளாண்ட கேம்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டுருக்கேன் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் ஒரு காலத்துக்கு நானும் விளாண்டேன் முன்னாடினா அந்த
புது வாவ மோட் பாத்தீங்களா? முன்னாடி மினிமல்டா அது வாவ மோட் இல்ல, வாங்கி எடுத்துறியா? மினிமல்டா ரைட் சைடு அந்த மோட் எல்லாம் போடாதீங்க, போயிட்டீனா வாந்தி எடுத்துறீங்க. அது பேர் வாவ இல்ல, வாந்தி. சீ மனுஷன் அளவுனா அதெல்லாம் மினிமிலிட்டி எல்லாம் ஒரு காலத்துல நான் டோர்னமெண்டே நான் நினைக்கிறேன் தெரியுமா, ரைஸ் ஸ்கூல் டோர்னமெண்ட் வடக்கெல்லாம் வருவானுங்க, அதுல எல்லாம் சம்பாதிச்சிருக்கேன். செம கான்செப்ட் போவா. எப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் போடுறது ஒரு 50 ரூபா சரியா, ஒரு ஒரு அஞ்சு ஒரு 6 டீம் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறது, 6 பேர் 50 ரூபா போட்டோம்னா எவ்வளவு வரும்? 6.5 சார், எவ்வளவு? மீதி வர காசு நமக்கு அதுலயும் என்ன பண்றதுன்னா, அந்த 6 டீம்ல விளையாடுறப்ப என்ன பண்றது, எவனா ஒருத்தன் வராத போடுவான் இல்ல இருந்தாலும் நடக்கும். அப்ப அந்த டைம் என்ன நம்மளோட ஃப்ரெண்ட்ல இருப்பாங்க பாத்தியா, அவங்களே வந்து அனுப்பி அவங்களே பிளே பண்ண வச்சு அவங்களே வின் பண்ண வச்சு இந்த காசையும் நம்மளே எடுத்து பண்ணா இருக்கும். அப்பலாம் எல்லாம் வடக்கண்ணுங்கதான் செமையா இருக்கும். அப்பலாம் செவத்துக்குள்ளாம் போலாம், என்ன வேணா பண்ணலாம். நாலு பேரு பொண்ணா சேர்ந்துகிட்டு என்ன பாவா இது புதுசு புதுசா ஏதோ வந்துரு காட்டிக்கிட்டு விளையாண்டது இல்ல ப்ரோ. நான் ஒரு டைம் வந்தப்ப விளையாண்டேன், பிடிக்கவே இல்லை. ஏதோ ஃபுல் பார்ட்டின்றாங்க. ஆமா பாவா நிறைய வந்துருக்கு பாவா. ஏய் ஏகப்பட்டது வந்துருக்கு பாவா. என்ன கான்செப்ட் வார்ம் மோடு? வார்ம் மோடு இந்த அன்ரேங்க் கீழே இருக்கு, ரேங்க்டு அன்ரேங்க்டு அது கீழே இருக்கு. வார்ம் மோட்ல ஓகே ஸ்குவாட் தானா, டிடிஎம் மாதிரியா? ஓகே ஓகே ப்ரோ, விளாடுவோம் ப்ரோ. வரீங்களா நீங்களும்? வரீங்கன்னா சொல்லுங்க, வாங்க. வேற எவனாவது இருக்கானா பார்ப்போம். சென்னை சேட்ல எவனா வரானா பார்ப்போம். நீ இல்லை என்றால் இந்த எனக்கு இந்த பாட்டு பேர் தெரிஞ்சே அவனு பாவா, இந்த பாட்டு பேர் எனக்கு தெரிஞ்சே அவனு சரியான பாட்டு அது பார்த்தேன். செம பாட்டுல அன்பே அன்பே காதல் சொல்ல அப்படிதானே வரும் ஏதா? செம பாட்டு.